இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கின் அடுத்த விசாரணையை உச்சநீதிமன்றம் இம்மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மே 5ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வின் போது வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தது. இது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வு முடிவுகளின் தரவுகளை வைத்து சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் அசாதாரண சூழல் ஏதுமில்லை என்பது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் தங்கள் பதில்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் சில மனுதாரர்களுக்கு அதன் நகல் கிடைக்காததால் அரசின் விளக்கத்திற்கு அவர்களின் பதிலை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்தார்.